அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் பொண்ணாக பிறக்கக்கூடாது பையனாக பிறக்கணும்னு. அப்படி பையனாக பிறந்தா அதுவும் ஒரு மிடில் கிளாஸ் பையனாக பிறந்தா எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறான், அவனுங்க சமுதாயம் எப்படி பார்க்கலாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பெண்கள் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, சில பெண்கள் சொல்கிறீங்க அதை வச்சு நாங்கள் சொல்கிறோம். புது வண்டியெல்லாம் வாங்கியிருக்க இந்திரா இந்திரா டே டைம் ஆச்சுரா. கனவா அவன் என்ன பண்றான்? கீழே வாடா சீக்கிரமா, எல்லாம் கீழே நிக்கிறாங்க. இரு வரேன் டே, கிளம்பு. சரிடா சீக்கிரம் வா. என்னடா செருப்பு கூட சுத்த வேண்டியதா இருக்கு. சரி கார்த்திக், கீழே யார் யார் நினைக்கிறான்? நீ ரெண்டு பேர் தானே உட்காந்துருக்கேன். நீ சீக்கிரம் வாடா. ஏண்டா இப்போதான் படிக்கலான்னு உட்காந்து பீங்க வந்து கெடுத்து விடுங்கடா. ஆமாண்டா, அவ்வளோ நாளாக படிக்காம இப்போ உட்காந்து படிச்சு கலெக்டர் ஆக போறேன். வேற சரி வா வா. ஏடா பேப்பரில் படம் தானே பார்க்குறேன். என்னப்பா செம்ம தூக்கமா? ஆமாண்டா. ஒரு நல்ல கனவுடா. இத மாதிரி நான் அஜிஸ்ட பல்சர் வாங்கிட்டு ஓட்டுறேன், நீ ஒரு புதுசா டியூக் பைக் வாங்கிட்டு ஓட்டுற. நான் இந்த பைக்கை வாங்கிட்டு ஓட்டுற நேரம் பார்த்து இந்த வீக் நான் அதை எழுப்பிவிட்டான். நானா? நான் டியூக் ஓட்டுற மாதிரியா? ஆமா. நம்ம அளவு பேசினா கனவு தாண்டா ஓட்ட முடியும். சரி அதை விடு, இன்னைக்கு சண்டே, எங்கேயா வெளியே போலாமா? ம், போகலாம்டா. எல்லாத்தையும் கேட்டு பாரு, ஓகேனா போகலாம். போகலாமா? போகலாம்டா. சரிடா, கல்யாணம் போகலாமா முக்கம்பர் போகலாமா? கல்யாணியே போகலாம்டா. சரிடா, இப்போ மணி வந்து 9:30, கரெக்டாக 10:30க்குலாம் வந்துடுங்க, போயிட்டு வந்துடலாம். சரி போகலாமாடா. இன்னும் வரலடா. சரி கால் பண்ணி பேசு. ஃபோன் கொடு. என்ன பேலன்ஸ் இருந்தால் நானே கால் பண்ணி பேசிக்க மாட்டேனா? என்ன ஐஃபோனாக இருக்குது? இந்த பேலன்ஸ் இருக்கிறப்ப பேசணும் இல்லை. சிந்தா என் ஃபோனில் பேசு. டே அவனே வராம பாரு. ஏன்டா லேட்டு? வீட்டில் திட்டுறாங்கடா. டே என்ன வரியா வரலையா? இல்லைடா நான் வரலடா. நான் வேணா அவங்க அத்தாட்ட பேசிப்பேன். அவர் யார் பேச்சும் கேட்க மாட்டாரு, அவரை பேச்சு என்னால் மீறவும் முடியாதா? நான் வேணா கேட்டு பார்க்குறேன். வந்து இல்லைடா வேணாடா, என்ன நாள் பார்த்து போய்க்கலாம். எல்லாம் ஒன்றா போலாம் தான் பிளான் பண்ணோம். இப்போ இவன் இல்லாமல் எப்படி நம்ம போய்கிட்டு? வேணாண்டா போக வேணாண்டா. ஏ இதுதான், நீங்கள் போயிட்டு வாங்கடா. ஏ பரவாயில்ல, அடுத்த தட்டி போவோம்டா, பார்த்துக்கோண்டா. விட்ராம சார் அடுத்த பார்த்துக்கலாம். சொல்லுங்கண்ணா. இதோ வந்துகிட்டே இருக்கண்ணா, பஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான்
டைம் ஆச்சுடா. ம் சொல்கிறா. சரிண்ணா, பஸ்ஸில் எட்டாச்சா, அதான் வரைக்கும் டைம் ஆச்சு. அப்படியா? ம், போய் ட்ரெஸ்ஸை மாதிரி வேலை பாரு. படிச்ச படிப்புக்கு வேலை இல்லை, நாய் மாதிரி அலைய வேண்டியதா இருக்கு. ஹலோ மச்சான், சொல்றா. நாளைக்கு இன்டர்வியூ போண்டா, சீக்கிரமா, கொஞ்சம் வண்டி வேணும். காலைல கொண்டு வந்து நான் தரேன்டா. ஹலோ கார்த்தி, ஏடா நீ பாட்டு சாப்பிடாமே போயிட்ட? ஆமாடா, இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு, அதான் சாப்பிடாம போயிட்டேன். சரிடா, இன்டர்வியூ நல்லா பண்ணு. நவரா, டைம் ஆச்சு, போயிட்டு எப்படா வருவேன்? போயிட்டு வந்து கால் பண்ணுறேன். ஓகேடா. நல்ல வேலை இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டோம். பா, தெரியும் போச்சா? வீட்டுக்கு கிளம்போ, நாளைக்கு பார்த்துக்கலாம்.
பெட்ரோல் வேற இல்லையா? ரொம்ப நேரத்துக்கு நீ என்ன சொல்ல தள்ளிட்டே போயிடலாம் சண்டை. நேரத்துல குடிச்சிட்டு படுத்து கிடக்குற மாதிரியா? டேய் கார்த்தி, என்னடா ஆச்சு? டேய் கார்த்தி, இந்திரா, என்னடா ஆச்சு உனக்கு? ரோட்டில் வந்து குடிச்சு புட்டு இப்படி பட்டு கிடக்குறானே, ஏன்ப்பா அவனெல்லாம் தூக்குறீங்க? ஐயோ, இந்த காலத்து ஒருத்தன் கீழே விழுந்து கிடந்தாலே அவன் குடிச்சிருக்கான் அர்த்தமா? இல்லை நீ தான் வாங்கி ஊற்றி கொடுத்தியா? மூட்டை வேலையை பார்த்துட்டு போயா? வாடா இங்கே தான், அப்படியே வா, வண்டியும் தள்ளிட்டு போயிடலாம். அப்படியே வா, பிடிச்சிக்கோ. சரி. போய் உட்கார, ஸ்டாண்டு போட்டு வந்துடுறேன். உட்கார், டீ ஒரு வடகம். புரியடா காலையில பஸ் ஸ்டாப்புக்கு வந்துரு, உன்கிட்ட தனியா பேசணும் ப்ளீஸ். என்னடா இது, இந்த பிள்ளை ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கு, நாளைக்கு காலையில ஏதோ பேசணுமா, அதனால பஸ் ஸ்டாண்டு பக்கம் வர சொல்லியிருக்கு. அதான் அந்த லெட்டர் போட்டுருக்கேன். நாளை போறியா? ஏண்டா, நானே ஊர் விட்டு ஊர் வந்து படிக்கிறேன், எனக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலையெல்லாம், நான்லாம் போக மாட்டேன்டா. கண்ணை தேய்ச்சிட்டு வந்துட்டு இருக்கான். இல்லடா, வெல்டிங் அடிச்சலாம் தான் கண்ணெல்லாம் எரியுது. சரி, டீ சாப்பிட்றியா? வேணாண்டா. சரிடா, ட்ராக் வரைக்கும் போயிட்டு வருவோமா? எதுக்குடா ட்ராக்கு, சும்மா தான் போவோமா? சொல்லு. சரி, இவன் ஏன் இப்படி சோகமாக இருக்கான்? அது வா சொல்கிறேன், போகிற வழியில். சரி, போவோம். எங்கடா போயிட்டே இருக்கேன்? இங்கே தான்டா, வாடா. நீ வேற எதுக்குடா வர சொன்ன? இதுக்கு தான்டா வர சொன்னேன். ஏண்டா டேய், எங்களை இதுக்கு தான் இவ்வளோ தூரம் கூப்பிட்டுருந்தியா? ஏண்டா, நான் சொல்லிட்டேன், கிறுக்கு மேசிச்சிட்டு இருக்க. ஏண்டா, அவனை தான் சொல்லிட்டு தான் நீ பாட்டு ஊற்றிட்டு இருக்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏண்டா டேய், இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடாம மயங்கிருந்த எண்ணெயை குடிக்காம பேசிட்டாங்க, அதுவே என்னால் தாங்க முடியல. இவ்வளவு நாளாக குடிச்சிரு, கொஞ்சம் கூட அசிமா இல்லையா அவளுக்கு? கார்த்தி, இதை குடிச்சா தானே நாளைக்கு நல்ல வேலை போக முடியும். அது எப்படி பாடிப்ப? நான் சொன்னா புரியாதுடா. சொல்றானா? சொல்றா. இந்த மாதிரி லோக்கல்ல கூலி வேலை செய்யறவங்களாம் ஏன் குடிக்கிறான்னு கொஞ்சமாச்சு யோசிச்சிருக்கீங்களா? எல்லாம் என்ன சொல்லுவீங்க, இவன்ட்ட காசு இருக்கு குடிக்கிறான்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் இல்லைடா, நான் வெல்டிங் அடிக்கிறேன், எல்லாரும் நிம்மதியா தூங்க முடியாது, கண்ணெல்லாம் எரியும், அப்படியே தண்ணி ஊத்தும், ராத்திரி தூங்க முடியாது, அதுக்காக தான்டா குடிக்கிறேன். நான் ஒன்றும் ஆசைக்காக குடிக்கலடா, வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் குடிக்கிறேன். இந்த கூலி வேலை செய்கிறவங்க, மூட்டை தூக்குறவங்க, சாக்கடைக்கெல்லாம் ஏன் குடிக்கிறான்னு கொஞ்சமாக யோசிச்சுருக்கீங்களா? ஆ, நீடா
ஏன்னா அவன் குடும்பம் ஒரு வேளையும் பட்டினியா இருக்க கூடாது, அடுத்து இவன் கையெழுத்து நிக்க கூடாதுன்னு குடிக்கிறான். மத்தபடி ஆசை அப்படின்னா வேற வேலைக்கு போக வேண்டியதில்ல. நான் என்னடா நிறையாவை படிச்சிருக்கேன், நீட்டாக வேலைக்கு போயிட்டு வரதுக்கு டுவெல்த்து தான் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி பசங்களுக்கு இது மாதிரி வேலை தான். அடே படிச்சவங்க மட்டும் படிச்சாலேடா கிடைக்குது, பார்த்து இருந்துக்கோ அளவா இருந்துக்கோ, அடிக்ட் ஆகிடாத. என்னோட கண்ட்ரோல் எனக்கு தெரியும்டா, குடிக்கிறது சரின்னு சொல்ல மாட்டேன், குடிக்கிறது தப்பு தான். என்ன அவங்களுக்கு பிடிக்கல நான் குடிக்க மாட்டேன். சரி விடுறா, நம்ம குரூப்பில் ஒருத்தன பொண்ணு செட் ஆகிட்டு தெரியுமா? டேய் சொல்லவே இல்லை. எப்போ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நாளைக்கு பார்க்க வர சொல்லியிருக்கு. ஆளை காணுமே. ஹலோ நில்லுங்க, நேற்று ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்களே, என்ன பேசணும்? உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் பேசுறதுக்கு வர சொன்னேன். பேசணும்னு ஆசையாக இருந்துச்சு, நடந்துக்கிட்டே பேசலாம். ஒரு விஷயம் சொல்லணும். ஐயோ அண்ணன் வந்துட்டோம், பின்னாடி வராதிங்க. ஹலோ ஹலோ நில்லுங்க, சொல்லிட்டு போங்க. அந்த செல்ல வர இல்லைண்ணா, பஸ் அவுட்டுங்களே இறக்கி விட்டாங்கண்ணா, அதனால தானே நான் நடந்து வரேன். சரி போ. ஏய் தம்பி நில்ரா. என்னடா என் தங்கச்சி பின்ன சுத்துற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லைண்ணா, அதான் நான் பார்த்தேண்ணே. நானே சரி யதார்த்தமாக வரேன், நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்கண்ணே. டேய் என்ன தப்பாக்கிறியா? மேலே கை வைக்காதீங்கண்ணே. என்னடா தள்ளி விட்ற? ஏ மேலே கை வைக்காதீங்கண்ணே.